வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்களுடைய எஸ்பி வேலன். இந்த விட நம்ம அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்புகள் அப்படின்ற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்புகள் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி இவரோட பேசிக்கான இன்ட்ரோ அப்படின்றத ரைட்டா பாத்துணும். இந்த அலாவுதீன் கில்ஜி அப்படின்றது நமக்கு கில்ஜி வம்சத்துல ரெண்டாவது சுல்தானா பொறுப்பேற்கக்கூடியவர். இந்த கில்ஜி வம்சம் அப்படின்றது நமக்கு 1290 ஆண்டுல இருந்து 1320 ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆட்சி கால் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இதுல இந்த கில்ஜி வம்சம் நிறுவனது யார் அப்படின்னு சொல்லி இந்த அலாவுதீன் கில்ஜியோட ஃபாதர் இன் லாவா இருக்கக்கூடிய மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்றவர் தான் இந்த கில்ஜி வம்சம் அப்படின்றத நமக்கு 1290 ஆண்டு நிறுவுறார். இப்போ இந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அவர்கள் நமக்கு சுல்தானா இருக்கும் பொழுது அலாவுதீன் கில்ஜி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கவர்னர் ஆஃப் காரா, அதாவது காரா அப்படின்ற ஒரு பகுதியின் ஆளுநராக இருந்தார் இந்த அலாவுதீன் கில்ஜி அவர்கள். இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த அலாவுதீன் கில்ஜி அவர்கள் சுல்தான் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு படையெடுப்பு அப்படின்றத மேற்கொள்றார். அதாவது 1296 வருஷம் இவர் கவர்னர் ஆஃப் காராவா இருக்கும் பொழுதே நமக்கு தேவகிரி அப்படின்ற ஒரு பகுதி மேல படையெடுப்பு எடுக்கிறார். இந்த தேவகிரி அப்படின்றது நமக்கு இந்தியாவோட மத்திய பகுதியில் இருக்கு. இந்த தேவகிரி அப்படின்ற பகுதி யார் ஆட்சி செய்யக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தேவகிரி அப்படின்ற பகுதியில யாதவர்கள் அப்படின்றவங்க ஆட்சி செஞ்சு வந்தாங்க. பிற்காலத்தில் இதே 1296 வருஷம் இவரோட ஃபாதரின்லா மற்றும் டெல்லியின் சுல்தானாக இருக்கக்கூடிய மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்றவரை இந்த அலாவுதீன் கில்ஜி அவர்கள் கொலை செய்கிறாங்க. கொலை செஞ்சுட்டு ஒட்டுமொத்த டெல்லியின் சுல்தானாக அலாவுதீன் கில்ஜி அவர்கள் பொறுப்புக்கு வராங்க. இப்போ அலாவுதீன் கில்ஜி அவர்கள் அப்போ நமக்கு சுல்தானா பதவியேற்றது அப்படின்றது 1296 ஆண்டு. ஆனால் சுல்தானாகிறதுக்கு முன்னாடியே எடுத்த படையெடுப்பு தேவகிரி படையெடுப்பு அப்படின்ற ஒரு படையெடுப்பு எடுத்திருக்கார். ஆனால் அதை கைப்பற்றதுக்காக எடுத்துக்க மாட்டார், அங்கே கொள்ளையடிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ டு பிளண்டர் தி வெல்த் அப்படின்றதுக்காக தான் படையெடுப்பு எடுத்திருப்பார். இப்போ அலாவுதீன் கில்ஜி அவர்கள் சுல்தான் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி படையெடுப்புகள் எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது 1296 இருந்து 1311 வரைக்கும் இவரோட படையெடுப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. நமக்கு ரீசெண்டா நடந்த குரூப் 2 எக்ஸாம்ல கூட இதை வந்து நமக்கு க்வெஸ்சனாவும் கேட்டிருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 1296 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், தேவகிரி படையெடுப்பு ரொம்ப முக்கியமா அங்க இருக்கக்கூடிய செல்வங்கள் அப்படிங்கறத கவர்ந்துட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக படையெடுப்பு அப்படிங்கறத மேற்கொள்றார். அடுத்து நமக்கு பார்க்கும்போது 1299 அப்படின்ற காலகட்டத்தில் நமக்கு 1299 வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் அப்படின்ற ஒரு பகுதி மேலே படையெடுப்பு எடுக்கிறார். இந்த குஜராத் அப்படின்ற பகுதியில் நிறைய அரசாங்கங்கள் இருந்துச்சு, முக்கியமாக ராஜபுத்திர அரசாங்கங்கள் நிறைய இருந்துச்சு. இதில் ரொம்ப முக்கியமாக அந்த குஜராத் அப்போ வந்து கர்ணா அப்படின்ற ஒரு அரசர் வந்து நமக்கு ஆட்சி செய்ததாகவும் அவர் மேலே இவர் படையெடுத்ததாகவும் நமக்கு குறிப்புகள் அப்படின்றது கிடைக்குது. ஸோ 1299 குஜராத் அப்படின்றது மேலே படையெடுப்பு எடுத்து அந்த பகுதிகள் அப்படின்றத கைப்பற்றார். ரொம்ப முக்கியமாக அலாவுதீன் கில்ஜி தன்னோட வாழ்க்கையில் நிறைய படையெடுப்புகள் அப்படின்றத எடுத்திருக்கிறார். எந்த இடத்துலையும் அவர் தோல்வி அப்படின்றத அடைஞ்சதில்லை. அப்போ 1299 குஜராத் படையெடுப்பு அப்படின்றதுலையும் அலாவுதீன் கில்ஜி அவர்கள் தான் வெல்றாங்க. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அலாவுதீன் கில்ஜிக்கு நண்பராகவும் படைத்தளபதியாகவும் ஸோ கடைசி வரைக்கும் அலாவுதீன் கில்ஜிக்கு கூடவே இருந்த ஒரு நபர் அப்படின்றவர் மாலிக் கஃபூர் அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடியவர். இந்த மாலிக் கஃபூர் அப்படின்றவர் ஒரு அடிமையாக இருந்தவர். இந்த மாலிக் கஃபூர் அப்படின்றவர் தான் பிற்காலத்தில் அலாவுதீன் கில்ஜிக்கு ஒரு மிகப்பெரும் நண்பராகவும் படைத்தளபதியாகவும் அலாவுதீன் கில்ஜி எல்லாமாகவுமே இருந்தார். இந்த மாலிக் கஃபூர் அப்படின்ற அடிமை அப்படின்றவரை அலாவுதீன் கில்ஜி அவர்கள் எங்கே கைப்பற்றினாங்க அப்படின்னா இந்த குஜராத் படையெடுப்பின் முடிவில் தான் இந்த மாலிக் கஃபூர் அப்படின்றவர் அலாவுதீன் கில்ஜியின் கைக்கு கிடைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1301 ஆண்டு படையெடுப்பு அப்படின்றது நமக்கு எந்த பகுதிக்கு எடுக்கிறார் அப்படின்னா ரத்தம்போர் அப்படின்ற ஒரு பகுதியில் படையெடுப்பு அப்படின்றத மேற்கொள்றார். இந்த ரத்தம்போர் அப்படின்ற பகுதியில் நமக்கு ஹமீர் தேவ் அப்படின்ற ஒரு ஆட்சியாளர் இருந்திருக்கிறார். அந்த ஹமீர் தேவ் அப்படின்ற ஒரு மேல படையெடுப்பு எடுத்து இந்த ஹமீர் தேவ் அப்படின்ற தோக்கடிச்சு இந்த ரத்தம்போர் அப்படின்றத நமக்கு இவரோட ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வரார் அலாவுதீன் கில்ஜி அவர்கள். அடுத்து நமக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா 1303 ஆண்டு நமக்கு சித்தூர் ரைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது சித்தூர் சூறையாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சித்தூர் அப்படின்றது வழக்கமாக நமக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய பகுதி நினச்சிப்போம், ஆனால் இது நமக்கு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த சித்தூர் அப்படின்ற பகுதி இதில் ஒரு படையெடுப்பு எடுக்கிறார். ராணா ரத்தன் சிங் அப்படின்றவர் அங்கே அரசராக இருக்கிறார், அவர் மீது படையெடுப்பு எடுக்கிறார். ரொம்ப முக்கியமாக இந்த கதை அப்படின்றது தான் நமக்கு பத்மாவதி அப்படின்ற ஒரு படமாக கூட நமக்கு படமாக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த சித்தூர் படையெடுப்பு அப்படின்றதுல ரொம்ப முக்கியமாக ராணா ரத்தன் சிங் அப்படின்றவர் இருக்கிறார், அவரோட அரசி பத்மாவதி அப்படின்றவங்க மேலே படையெடுப்பு எடுக்கிறார். கடைசியாக நமக்கு இந்த பத்மாவதி அப்படின்றவங்க நெருப்பில் குச்சி செத்து போவாங்க. அது ராஜபுத்திரர்களில் ஜவஹர் அப்படின்ற ஒரு முறை இருக்குது, அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ 1303 ஆண்டு சித்தூர் அப்படின்ற ஊரிமையில படையெடுப்பு எடுத்து அந்த சித்தூர் அப்படின்றது தன்னோட ஆட்சி அதிகாரத்துக்குள்ள கொண்டு வரார் அலாவுதீன் கில்ஜி அவர்கள். அடுத்து நமக்கு 1305 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மால்வா படையெடுப்பு. இந்த மால்வா படையெடுப்பு அப்படின்றது எடுத்து மால்வா அப்படின்ற பகுதியும் கைப்பற்றி நமக்கு ஆட்சி அதிகாரத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கார். இப்போ நம்ம பார்த்தோம்ல இது எல்லாமே வட இந்திய படையெடுப்புகள் தான். இதுதான் நமக்கு ரீசெண்டாக குரூப் 2 எக்ஸாமில் கேள்வியாகவும் கேட்கப்பட்டிருந்துச்சு. அடுத்து நமக்கு ரொம்ப முக்கியமாக 1307 1308 ஆண்டு ஒரு படையெடுப்பு, அதாவது இந்த மங்கோலியர்கள் அப்படின்னவங்க இந்தியாவில் நிறைய நேரத்தில் வந்து படையெடுப்புகள் அப்படின்னு எடுத்து தாக்கிட்டு போகிறாங்க, அதனால் நிறைய சேதங்கள் அப்படின்றது வருது. நமக்கு இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நமக்கு பால்பன் அப்படின்ற டெல்லியின் சுல்தானாக இருந்து ஆட்சி அதிகாரம் புரிஞ்சிருப்பார். அந்த நேரத்தில் இந்த பால்பன் அப்படின்றவர் ஜெங்கிஸ்கானின் பேரனாக இருக்கக்கூடிய குலாகு கான் அப்படின்றவரோட ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றத மேற்கொண்டு மங்கோலிய படையெடுப்பு அப்படின்றத கொஞ்சம் நிறுத்தி வச்சிருப்பார்.
பிற்காலத்தில் அலாவுதீன் கில்ஜி அப்படின்ற ஒரு ஆட்சியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மங்கோலியர்கள் அப்படின்றவங்க படையெடுத்து வராங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த அலாவுதீன் கில்ஜி மாலிகப்பூர் இவங்களாம் படையெடுத்து மங்கோலியர்களுக்கு எதிராக படையெடுத்து போறாங்க. ரொம்ப முக்கியமா அலாவுதீன் கில்ஜி அவர்களோட வீரத்தை பார்த்து அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்பை பார்த்து மங்கோலியர்களே பயந்து போயிட்டு அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி அவர்களோட காலகட்டத்தில் மங்கோலியர்கள் படையெடுத்தே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ 1307-1308 லாஸ்ட் மங்கோலோ அட்டாக், அதாவது கடைசிய மங்கோலிய தாக்குதல் அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல நடந்திருக்கும். ஸோ 1307-1308 லாஸ்ட் மங்கோலோ அட்டாக். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக சவுத் இந்தியன் இன்வேஷன், அதாவது தென்னிந்திய படையெடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்த பகுதி எல்லாமே நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதியெலாம் இருக்குது. அப்போ தென்னிந்தியா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆரம்பத்தில் நமக்கு அடிமை வம்சம் அப்படின்றதுல வரக்கூடிய ஐபக் அவர்களோ இல்த்துமிஷ் அவர்களோ பால்பன் அவர்களோ தென்னிந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே கவனம் அப்படின்றது செலுத்தியிருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் அலாவுதீன் கில்ஜி அவர்கள் தென்னிந்தியா மேலே படையெடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளோட மதுரை அப்படின்ற இடத்துல பாண்டிய பேரரசு இருந்திருக்கும். அந்த பாண்டிய பேரரசில் கடைசி காலகட்டத்தில் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் அப்படின்ற ஒரு ஆட்சியாளர் இருந்திருப்பார். அவருக்கு இரண்டு மகன்கள் இருந்திருப்பாங்க, வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் சொல்லிட்டு. இந்த வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனுக்கு இடையில அரச பதவிக்கான சண்டை அப்படின்றது வரும். அப்படி வரக்கூடிய சண்டையில் வீரபாண்டியன் அவர்கள் ஜெயிச்சுட்டு மன்னனா முடிச்சு விடுவார். இந்த சுந்தரபாண்டியன் அவர்கள் அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நேராக டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டு இந்த அலாவுதீன் கில்ஜி அவர்கள்ட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை விடுத்திருப்பார். அலாவுதீன் கில்ஜி அவர்களும் சுந்தரபாண்டியனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஏதுவா இந்த மாலிகப்பூர் அப்படின்றவர் அனுப்பிச்சு விட்டு இங்க தென்னிந்தியாவில் படையெடுக்க சொல்லியிருப்பாங்க. அப்போ அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் மாலிகப்பூர் அப்படின்றவர் அனுப்பிச்சுதான் நமக்கு சவுத் இந்தியா அப்படின்றத இன்வைட் பண்ண சொல்றார். அப்படி வரும்பொழுது 1307 ரொம்ப முக்கியமா மறுபடியும் தேவகிரி அப்படின்ற பகுதி மேல படையெடுப்பு எடுக்கிறாங்க. ஏன்னா அப்போ தென்னிந்தியாவில இருந்து நான்கு முக்கியமான அரசங்கள் தான் இருந்துச்சு, தேவகிரி யாதவர்கள், துவாரசமுத்திரம் ஹொய்சாலர்கள், வாரங்கல் காக்கத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள் அப்படின்ற நான்கு பேரரசு தான் அந்த காலத்தில் பெரிய பேரரசா இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது 1307 ஆல்ரெடி இவர் 1297 தேவகிரி மேல படையெடுத்தா நம்ம பார்த்தோம், அப்போ இடத்தெல்லாம் கைப்பற்றல. ஆனா இப்போ இந்த இடம் அப்படின்றதும் அலாவுதீன் கில்ஜி ஆட்சிக்கில வரக்கூடியதா இருக்கு. ஸோ 1307 மீண்டும் தேவகிரி படையெடுப்பு அப்படின்றது நமக்கு அலாவுதீன் கில்ஜி அவர்கள் மாலிகப்பூர் வச்சு எடுத்திருக்காங்க. அடுத்து நமக்கு 1309 வாரங்கல் அப்படின்ற பகுதி, இந்த வாரங்கல் அப்படின்ற பகுதியில் நமக்கு காக்கத்தியர்கள் அப்படின்ற குரூப் இருந்தாங்க. இந்த காக்கத்தியர்கள் அப்படின்ற மேலே படையெடுப்பு எடுத்தாங்க. இந்த காக்கத்தியர்களோட அரசன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப முக்கியமாக பிரதாப ருத்ரதேவன் அப்படின்ற ஒரு ஆட்சியாளர் நமக்கு தெரிய வர்றார். இந்த பிரதாப ருத்ரதேவன் அப்படின்ற ஆட்சியாளரை மாலிகப்பூர்வர்கள் கொண்டுட்டு இந்த வாரங்கல் காக்கத்தியர்கள் இந்த பகுதி எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சிக்கீழே கொண்டு வராங்க. அடுத்து நமக்கு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப முக்கியமாக 1310 ஹொய்சாலர்கள் அப்படின்ற ஒரு அரசாங்கம். இந்த ஹொய்சாலா அப்படின்ற அரசாங்கத்தில் வீரபல்லாலா த்ரீ, மூன்றாம் வீரபல்லாளன் அப்படின்ற ஒரு ஆட்சியாளர் இருந்தார். அவரை தோற்கடிச்சு ரொம்ப முக்கியமாக இந்த அரசாங்கம் அப்படின்றது கைப்பற்றப்படுது. இந்த இடத்துல தான் நமக்கு ஹரிஹரன் மற்றும் புக்கர் அப்படின்ற இரு தளபதிகள், அதாவது இந்த ஹொய்சாலா அரசாங்கத்தை சார்ந்த வீரபல்லாலா த்ரீ, மூன்றாம் வீரபல்லாளன் அப்படின்ற ஆட்சியாளர்கிட்ட ஹரிஹரா புக்கான்னு சொல்லி சொல்லிட்டு இரண்டு தளபதிகள் இருந்திருப்பாங்க. அந்த இரண்டு தளபதிகள் தான் மாலிகப்பூர் அவர்களால் கைப்பற்றப்பட்டு பிற்காலத்தில் டெல்லிக்கு அழைச்சிட்டு போகப்பட்டு அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களை மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணப்பட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கிய வம்சம் தான் நமக்கு விஜயநகர பேரரசு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அது ஒரு தனி வரலாறு, அது நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திப்போம். அடுத்து நம்ம பார்க்கும்போது 1311 நமக்கு மதுரை அப்படின்ற ஊருக்கு படையெடுத்து வராங்க. மதுரையில் நமக்கு பாண்டியர்கள் அப்படின்றவங்க ஆட்சி செய்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த அலாவுதீன் கில்ஜி அவர்கள் மாலிகப்பூர் படையெடுப்பு அனுப்ப சொல்லி அனுப்பிச்ச காரணமே இந்த மதுரையில் இந்த பாண்டியர்கள் இருக்கக்கூடிய சுந்தரபாண்டியன் அவர்கள் அலாவுதீன் கில்ஜியில் போய் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, அதனால தான் வந்திருக்கவே செய்வாங்க. ஸோ இப்போது மதுரை அப்படின்றது மேலே படையெடுப்பு எடுத்து வந்து 1311 மதுரை பாண்டியர்கள் அப்படிங்கிற தோற்கடிக்கப்பட்டு நமக்கு இந்த அரசாங்கம் அப்படின்றது கைப்பற்றப்படுது. இதில் சுந்தரபாண்டியன் அப்படின்ற ஒரு வீரபாண்டியனை என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாலிகப்பூர் அப்படின்றவரோட படையெடுப்பை எதிர்பார்த்த வீரபாண்டியன் அவர்கள் நமக்கு இலங்கைக்கு தப்பித்து சென்றுவார். கடைசியாக இங்கே அரசாங்கம் அப்படின்றதும் ஆச்சரியாரம் அப்படின்றதும் இங்கே எம்டியாக இருக்கும். அப்போது சுந்தரபாண்டியன் அவர்கள் ஆச்சரியாரத்துக்கு போயிடலாம் நினைக்கும் பொழுது மாலிகப்பூர் அப்படின்றவர் சுந்தரபாண்டியன் நம்ம கொலை செஞ்சார். அப்போ ஒட்டுமொத்தமா பாண்டிய பேரரசில் கூடிய வாரிசுகள் எல்லாமே நமக்கு வந்து அழிஞ்சு போயிடறாங்க. அப்போ இந்த இடத்தையும் யார் கைப்பற்றா அப்படின்னா நமக்கு மாலிகப்பூர் அவர்கள் கைப்பற்றி ஒட்டுமொத்தமா வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா வரைக்கும் நமக்கு அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சி அப்படின்றத நமக்கு வந்து உருவாக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் நமக்கு அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சி காலகட்டத்தில் நடைபெற்ற முக்கியமான படையெடுப்புகளாக இருக்கு. இதை மாதிரியே இன்னொரு ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்கும் இந்த வருஷம் வரக்கூடிய TNUSRB எக்ஸாமில் நிறைய டவுட்ஸ் அப்படின்றது இருக்கு, நான் அந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்காகவே ஃப்ரீ ஓரியன்டேஷன் அப்படிது மார்ச் 26 நம்மளோட தமிழ்நாட்டில் அனைத்து வரண்டரைஸ் பிரான்சஸ்களையும் நடத்த போறோம். ஸோ நீங்க அதில் கலந்துக்கிட்டு இல்லாட்டி உங்க சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தங்க போலீஸ் ஆகணும் கனவு இருக்கு அப்படின்னா இதில் கலந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிங்க. ஸோ மார்ச் 26 ஃப்ரீ ஓரியன்டேஷனில் சந்திப்போம். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே கூடிய வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க, மார்ச் 26 ஓரியன்டேஷன் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய்.